வணக்கம் நேர்களே. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 16ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வெள்ளிக்கிழமை நேர்களை சந்திக்கிறோம். இந்த நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் சந்தோஷமாக அமைய நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாக, மரபுரிமைகளை காக்கும் அதிகாரங்களை இந்தியா பெற்றுத்தர வேண்டும், இபிஆர்எல்எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு வழிகளினூடாக தமிழ் மக்களுக்கும் சைவ மக்களுக்கும் உரித்தான மரபுரிமைகளை மறிதளித்து அவற்றை சிங்கள பௌத்த மயமாக்கும் முயற்சிகளை மேற்கொள்கின்றது. இந்த நடவடிக்கைகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்திய அரசாங்கம் இவற்றை கவனத்தில் எடுத்து தமிழ் மக்களின் மரபுரிமைகளை காலாதி காலத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளும் அதிகாரங்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியிருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, ஐக்கிய தேசிய கட்சியுடனான கூட்டணி பெரமுனவுக்கு பாதிப்பாகாது, சாகரகாரியவசம் தெரிவிப்பு என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து கூட்டணி அமைப்பதால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது, கூட்டணியில் பொதுஜன பெரமுனவுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகரகாரியவசம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். நாங்கள் பொறுமை இழந்து கொண்டிருக்கின்றோம், இலங்கையின் அபாய அறிவிப்பு ஐஎம்எஃப்க்கு சர்வதேசத்துக்கும் தெரிவித்துள்ளதாக கூறுகிறார் வெளிவிவகார அமைச்சர் என்றொரு செய்தி வெளியாகியிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துக்கும் எங்கள் பன்னாட்டு சகாக்களுக்கும் எங்கள் இருதரப்பு நண்பர்களுக்கும் நாங்கள் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம் என வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். இலங்கையர்களின் நன்மைக்கும் உலக பொருளாதாரத்தின் நன்மைக்கும் இது அவசரமான விடயம் எனவும் அவர் ராய்ட்டருக்கு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, போதைப்பொருள் வியாபாரிகளுடன் போலீசார் படைத்தரப்பும் தொடர்பு, கட்டுப்படுத்துவதில் இதுவே சிக்கல் என்கிறார் சுமந்திரன் எம்பி என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. போதைப்பொருள் வியாபாரிகளுடன் போலீசாருக்கும் படைத்தரப்புக்கும் தொடர்பு இருப்பதால் தான் போதைப் பொருட்களை தடுக்க முடியாதுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று வியாழக்கிழமையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, 15,000 ராணுவத்தினர் சேவையை விட்டு விலகல் என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. முப்படைகளின் சட்டபூர்வ ஓய்வுக்காக அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பின் போது 15,000 மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தங்கள் சேவையை விட்டு விலக முன்வந்துள்ளனர். விடுப்பு இல்லாமல் பணிக்கு சமூகம் அளிக்காத ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கு கடந்த நவம்பர் 15 முதல் டிசம்பர் 31 வரை பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, சம்பந்தரும் போர்க்குற்றவாளியா, காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கேள்வி என்றொரு தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. யுத்தம் முடிவடைந்த காலத்தில் தமிழர்களை கொல்ல சிங்களவர்களுக்கு சம்பந்தன் அனுமதி கொடுத்தாரா, சம்பந்தனும் போர்க்குற்றவாளியா என காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வவுனியா பிரதான தபாலகத்துக்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் வடக்கு கிழக்கில் வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கம் நேற்று ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, பெரும் மின்சார நெருக்கடி ஏற்படும், மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை என்ற தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. நாட்டில் எதிர்காலத்தில் கடும் மின்சார நெருக்கடி நிலை ஏற்படக்கூடும் என மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் தலைவர் நிஹால் வீரரத்ன இதனை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்தியாக, சேவையை நிறைவேற்ற ஒருபோதும் தவறவே கூடாது, பொதுமக்கள் சேவைக்கு அரசு உத்தியோகத்தர்கள் தவறியமைக்கான காரணங்களை முன்வைக்கவும் கூடாது, அரசு அதிகாரிகள் திறமையாக செயல்பட வேண்டும், எனக்கு காரணங்கள் எதுவும் தேவையில்லை, பதுளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்றொரு செய்தி வெளியாகியிருக்கிறது. அரசு நிறுவனங்களுக்கிடையில் முரண்பாடுகளை உருவாக்காத வகையில் பொதுமக்களுக்கு அதிகபட்ச சேவையை பெற்றுக் கொடுப்பது அரசு உத்தியோகத்தர்களின் பொறுப்பாகும் என வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பொதுமக்கள் சேவையை நிறைவேற்ற தவறியமைக்காக அரசு உத்தியோகத்தர்கள் ஒருபோதும்
காரணங்களை முன்வைக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். அரசு உத்தியோகத்தர்கள் மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே சட்டங்கள் மற்றும் சட்டக்கோவைகளை கேடயமாக பயன்படுத்த வேண்டுமே தவிர நிறுவனங்களில் பணியாற்றுவதற்காக அல்ல என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது குறித்து பேச்சின் பின்பே முடிவு என்றொரு தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. தேர்தலில் தனித்தனியாக போட்டியிடுவது தொடர்பில் பங்காளி கட்சிகளுடன் சமரச பேச்சு நடத்திய பின்னரே முடிவுகள் எடுப்போமே தவிர தனித்து தீர்மானத்தை எடுப்போம் என்று கூறவில்லை என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் நேற்று தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியிருக்கக்கூடிய வெளிநாட்டு செய்தி ஒன்றிருக்கிறது, அதனையும் அழைத்துக் கொள்ளலாம். ஐநா சமாதான படையினர் மீது தாக்குதல் என்றொரு தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. தென் லெபனானின் ஐக்கிய நாடுகள் சமாதான படையின் வாகன தொடரணியை இலக்கு வைத்து இனம் தெரியாத ஆயுததாரிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அயர்லாந்து சமாதான படை வீரர் ஒருவர் பலியாகியுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரக்கவச வாகனங்களில் பயணித்த 8 சமாதான படை வீரர்களில் மேற்படி 2 உள்ளடங்குகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த 2 படை வீரர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியிருக்கக்கூடிய விளையாட்டு செய்தி ஒன்றிருக்கிறது, அதனையும் இணைத்துக் கொள்ளலாம். மொரோக்கோ தோல்வி, ரசிகர்கள் வன்முறையில் என்றொரு தலைப்பில் செய்தி வெளியாகியிருக்கிறது. கட்டாரில் நடைபெற்று வரும் 22 கால்பந்து உலகக்கிண தொடரின் 2 அரையிறுதிப் போட்டி நேற்று வியாழக்கிழமை ஹல்பெத் அரங்கில் இடம்பெற்றது. பிரான்சுக்கும் மொரோக்கோவுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த மோதலில் பிரான்ஸ் அணி மொரோக்கோவை 2-0 என்ற கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினாவுடன் இறுதிப் போட்டியில் ஆடுவதற்கு தகுதி பெற்றுள்ளது. இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை 8:30 இடம்பெற உள்ளதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பாக இம்மோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நாளை முதல் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களிலும் அத்துடன் பொலனறுவை, மாத்தளை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தாளமுக்க பிரதேசம் ஒன்று நிலை கொண்டுள்ளது. இது மேலும் விருத்தி அடைவதுடன் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடும். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு ஆழ்கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசுவதுடன் இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும். ஆகையினால் குறிப்பிட்ட கடல் பிராந்தியங்களுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். முல்லைத்தீவு தொடக்கம் திருகோணமலை மட்டக்கிழப்பு பொத்துவிலூடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பொத்துவில் தொடக்கம் அம்மாந்தோட்டை வரையான அத்துடன் காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் சிலாபமூடாக கொழும்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். இன்றைய வானிலை தொடர்பாக மோடு இணைந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள். மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.